ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் லவ்லி ஹோம் மேக்கர். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி மணி சேவிங் சேலஞ்ச் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டெய்லி நம்ம 50 ரூபா வந்து எப்படி சேமிக்கிறதுனால ஒரு வருஷத்தில் 67,200 ரூபா கிடைக்கும் அப்படிங்கிற சூப்பரான கான்செப்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த சேவிங்ஸ் வந்து எல்லாராலையுமே பண்ண முடியுங்க. நம்ம 50 ரூபா வந்து எப்படி எடுத்து வைக்கிறதுனால ஒரு வாரத்துக்கு 70 ரூபா கிடைக்கும், அதே இது ஒரு மாதத்துக்கு 70 ரூபா கிடைக்கும், அதே இது அது ஒரு வருஷத்துக்கு எப்படி 67,200 ரூபாயாக மாறுது அப்படிங்கிற சூப்பரான கான்செப்ட் பற்றி இப்போ நாம் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னே நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம 50 ரூபாய் வந்து எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிற சூப்பரான கான்செப்ட் தாங்க பார்க்க போகிறோம். இந்த மணி சேவிங் சேலஞ்ச் வந்து யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டெய்லி சேலரி வாங்குறவங்களாக இருந்தாலும் பண்ணலாம், வீக்லி சேலரி வாங்குறவங்களாக இருந்தாலும் பண்ணலாம், மந்த்லி சேலரி வாங்குறவங்களாக இருந்தால் பண்ணலாம். பட் நம்ம இதுக்கு வந்து ஒரு சில டிப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும். அது என்னென்ன டிப்ஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்துடலாம். வாரத்தில் 7 நாள் வந்து நம்ம மணி சேவ் பண்ண போகிறோம், அதுவும் நம்ம வீட்டிலே தான் சேர்த்து வைக்கிறோங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு சார்ட் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் எவ்வளோ காசு சேமித்து வைக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக ஒரு சார்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நோட் புக்கில் கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையில்லாத செலவுகளை வந்து அவாய்ட் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி எல்லாருமே இந்த மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணலாம். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சேவிங்ஸில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணும்போது நம்மளால் குறிப்பிட்ட ஒரு பெரிய தொகையை வந்து சேமிக்க முடியுங்க. ஸோ இப்போது நம்ம 50 ரூபாய் வந்து எப்படி சேமிக்கிறதுனால நமக்கு ஒரு வருஷத்தில் 67,200 ரூபாய் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். முதல் வாரம் எடுத்துக்கோங்க. முதல் வாரத்தில் முதல் நாள் நீங்கள் 50 ரூபாய் எடுத்து வைக்கிங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் நாள் சேமித்த சேமிப்பு 50 ரூபாய். ரெண்டாவது நாள் என்ன பண்ணுங்கள், அந்த முதல் நாள் 50 ரூபாய் இருந்ததில் அது கூட ப்ளஸ் 50 ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 100 ரூபாய் வரும். அதான் நீங்கள் ரெண்டாவது நாள் எடுத்து வைக்க வேண்டிய காசு. மூணாவது நாள் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அதுக்கு முந்தின நாள் நீங்கள் எவ்வளோ சேமித்து வச்சுருப்பீங்க, ரெண்டாவது நாள் 100 ரூபாய் சேமித்து வச்சுருப்பீங்க, அது கூட ஒரு 50 ஆட் பண்ணுங்கள், 150. இந்த கான்செப்டை பயன்படுத்தான் வாரத்தில் 7 நாளும் சேமிக்கும். அப்போ அந்த வாரத்தோட இறுதியில் வந்து 1400 ரூபாய் சேமித்து வச்சுருப்பீங்க. இதே மாதிரி 4 வாரமும் நம்ம சேமிக்கணும். அப்போது நீங்கள் ஒரு மாதம் நீங்கள் சேமித்த காசு 5,600 ரூபா வரும். நம்ம ஒரு மாதத்துக்கு 5,600 ரூபா எடுத்து வச்சோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம கையில் வந்து கரெக்டாக 67,200 ரூபா இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொன்ன கான்செப்ட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.